Hi friends, welcome to Rita Recipes. இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்டர் பட்டனையும் அழுத்திடுங்க. உங்கள் சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுக்க மறக்காதீங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய எக் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம். கெஸ்ட்டு வந்தால் உடனே செஞ்சு கொடுக்க ஒரு நல்ல ரெசிபி. வாங்க எக் ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 4 பாயில் பண்ண எக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஹாஃபாக. 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் வந்து பொரிக்கிற அளவுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1 கப்பு கடலை மாவை சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு அரிசி மாவு, அதாவது 3-4 டீஸ்பூன் அரிசி மாவு, பேக்கிங் சோடா, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, சில்லி பவுடர், உப்பு. ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி பிசைஞ்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்ல மீடியமான பதத்தில் இருக்கணும். இந்த பாருங்கள், இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை ஒன்றொன்றா எடுத்து மாவில் ஆட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது பொறுமையாக போடுங்க, ஏன்னா எண்ணெய் திரிச்சிரும். அதனால் எண்ணெயில் போடும்போது எப்பவுமே பொறுமையாக கேர்ஃபுல்லாக போடுங்க. அதே மாதிரி நம்ம பாதியாக கட் பண்ணதுனால முட்டை வந்து வெடிக்காது. ஸோ அதுக்கோட ஏர் ஸ்பேஸ் அங்கே இருக்கிறதுனால முட்டை வெடிக்காது. அதனால் எப்பவுமே பாதியாக முட்டை கட் பண்ணி போடுறது கரெக்டான பதமாக இருக்கும். இந்த பாருங்கள், போட்டாச்சு. முட்டையோட 1 சைடு நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி திருப்பி போட்ட சைடும் 1-5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், 2 சைடும் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். நல்ல எண்ணெயை எடுத்துட்டு எடுங்க. இந்த பாருங்கள், அவ்வளோதான், சுவையான முட்டை பஜ்ஜி தயார். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு. 10-15 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சின்ன ரெசிபி. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதில் மிளகாத்தூள் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. புது புது அப்டேட்ஸ் பார்க்க ப்ளீஸ் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட அன்பையும் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.